Hi friends, welcome back to Takaval Sangamam. This is me, Dr. Vidya. இது வரைக்கும் உங்கள் சேனலை வியூ பண்ண வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி ஒரு குட்டி விலாக். நாளைக்கு தீபாவளி, எல்லாருமே பிஸியாக இருப்பீங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு தீபாவளி ப்ரிப்ரேஷன் விலாகை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். பட் தீபாவளி வீடியோ கேட்டிருந்தாங்க, கமெண்ட்ஸில் பார்த்தோம். நாங்கள் எங்கள் மூணு ஃபேமிலியும் சேர்ந்து உங்களோட நாங்கள் கண்டிப்பாக தீபாவளி வீடியோ தனியாக வரும். இது ஜஸ்ட் தீபாவளி ப்ரிப்ரேஷன் வீடியோ ப்ளஸ் எங்கள் டாடிக்கு நெக்ஸ்ட் அதாவது நவம்பர் 10th பர்த்டே முடிஞ்சது. ஸோ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். தீபாவளிக்கு எப்படி ரெடி ஆகிட்ருக்கோம் அப்படிங்கிறதே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி சண்டே, அதாவது தீபாவளி நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே. இந்த நான் வந்து இன்றைக்கி சண்டே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், அதாவது நவம்பர் 8th அன்னைக்கு ஈவினிங் எடுத்துகிட்ருக்கேன் வீடியோ. ஸோ நாலு அன்றைக்கி எங்கள் டாடிக்கு பர்த்டே, நான் கொரியர் அனுப்பணும் பர்த்டே ட்ரெஸ்க்கு. ஆக்சுவலாக நாங்கள் போகிறதா இருந்தது புதுக்கோட்டைக்கு, பட் தொடர்ந்து மழையாகவும் இருக்குது, கொஞ்சம் ட்ராவல் பயமாக இருக்குது. இன்னொன்று, நாங்கள் போனதில் புதுக்கோட்டையில் சென்னைக்கு வரும்போதே ரொம்ப மழையாக இருந்தது, நிப்பாட்டி நிப்பாட்டி வந்தோம் கார் ட்ரைவ் பண்ணிட்டு வந்ததுனால என் ஹஸ்பண்ட். ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் யோசனையாகவே இருக்கு தீபாவளிக்கு போகலாமா என்னன்னு டவுட்டாக இருக்குது. ஸோ அதனால் டிலே பண்ண வேணாம்னு டாடிக்கு ட்ரெஸ்ஸை வாங்கிடலாம் அப்படின்ட்டு நேற்று மேக்ஸ்க்கு போனேன். பர்த்டேக்கும் தீபாவளிக்கும் சேர்த்து கொரியர் அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ்க்கு போயிருந்தேன் நேற்று நைட்டு. மேக்ஸ் ஃபேஷன்ஸ் வந்து எங்கள் வீட்டு கார்னர்லேயே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து பல்லாவரம் டு குரோம்பேட் ரோட் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் ரொம்ப ஸ்டோர்ஸ் கிடையாது, ஒரு 7-8 இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரங்கநாதன் ஸ்ட்ரீட் மாதிரி ஆகிடுச்சு. எல்லா ஸ்டோர்ஸுமே, சரவணா ஸ்டோர், சென்னை சில்க்ஸ், அப்புறம் பேண்டலூன்ஸ், மேக்ஸ், ரிலையன்ஸ் எல்லாமே அங்கே வந்துருச்சு. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. பட் போன வருஷம்லாம் நான் அங்கே தான் போனேன், பட் இப்போ அங்கே கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்குமேன்ட்டு நான் அங்கே அந்த பக்கமே போகலை. எங்கள் வீட்டு கார்னரில், அதாவது நான் வாக்கபிள் டிஸ்டன்ஸில், ஒரு 2 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் மேக்ஸ் ஃபேஷன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஒரு 4-5 மந்த்ஸ் ஆச்சு ஓப்பன் பண்ணி. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. சரி சரி, நேற்று எல்லாருக்குமே ட்ரெஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு போனோம். ஏன்னா இன்றைக்கி சண்டே வந்து நாள் நல்லா இல்லை, இன்றைக்கி வாங்கக்கூடாது அப்படின்னாங்க எங்கள் அம்மாவும் மதுரின்லாவும். அதனால சரி அப்புறம் நாளைக்கு மண்டேலேருந்து நான் ஒர்க்கிங் ஆகிடும்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு நான் கிளினிக் முடிச்சுட்டு போயிட்டு நானே ஹஸ்பண்டும் எந்த டைம் க்ளோசிங்கோ அந்த டைம் ஆளே இல்லை அந்த டைம் போயிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அந்த டைமில் வாங்கினதுனால எனக்கு வந்து அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி தீபாவளி வரைக்கும் ஒரு ஆஃபர் இருக்கு மேம், 4000 ருபீஸ்க்கு மேலே வாங்கினீங்க அப்படின்னா 199, அதாவது 200 ருபீஸ் கிட்ட நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் கெட் திஸ் டின்னர் செட், இந்த டின்னர் செட் 13 பீசஸ் இருக்குது. அப்படி இல்லை 7000 ருபீஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் மிக்ஸி வித் 3 ஜார்ஸ்ன்னு நினைக்கிறேன், ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி. அது வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு மிக்ஸி வேண்டாம், கிட்டத்தட்ட 6000-7000 கிட்ட வந்துச்சு. ஆனால் கூட எனக்கு டின்னர் செட் தான் வேணும், ஏன்னா வந்து இது வந்து எங்களுக்கு, உங்களுக்கே தெரியும், நாங்கள் வீடியோஸ் குக்கிங் வீடியோஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது இருந்ததுன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இந்த ஆஃபரை யாராவது அவைல் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னாலும் யாருக்காவது தெரியாமல் இருந்தால் நீங்கள் வந்து தீபாவளிக்கு முன்னாடி இதை அவைல் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அர்ஜுனோட ட்ரெஸ் எல்லாம் வந்துருச்சு, இது டேடியோட ட்ரெஸ்லாம். அர்ஜுன் அவங்க அப்பாவுக்கு எல்லாருக்குமே நேற்று போய் வாங்கியாச்சு. ஸோ அவங்க டாடிக்கு வந்து நான் வந்து பர்த்டே அப்போ போயிருந்தேன், எனக்கு 2 டீஷர்ட் ரொம்ப பிடிச்சிது. ஆனால் வந்து அவர் நிறையா வாங்கினா சத்தம் போடுவார். நாங்கள் யூஸ்வலாக வந்து ட்ரெஸ்ஸுக்குன்னு ரொம்ப செலவு பண்ண மாட்டோம். ஸோ அதனால் வந்து ஒரு டிஷர்ட் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அது வாங்கலையேன்னு இருந்தது, எனக்கு யோசிச்சுட்டே இருந்தேன். கரெக்டாக பார்த்தா அந்த டிஷர்ட்டே முன்னாடியே இருந்தது. ஸோ அதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அர்ஜுனோட ஜாக்கெட் மட்டும் அவனுக்கு காட்டணும்னு ஆசை, அதை மட்டும் நான் காட்டுறேன். இது வந்து ரிவர்சிபிள் ஜாக்கெட், இங்கே பாருங்கள், இதை வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்படி திருப்பி இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2-in-1 ரிவர்சிபிள் ஜாக்கெட் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் சொல்லிகிட்டே இருந்தான், நான் என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு காட்டணுமா, தீபாவளி அன்னைக்கு போட்டு காட்டணுன்னா நான் இப்போவே ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன், தீபாவளி அன்னைக்கு அவனை போட்டு காட்ட சொல்கிறேன் நான். ஸோ வந்து இந்த டின்னர் செட்டை அவைல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவைல் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் என்னென்ன இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு ஆக்சுவலாக டின்னர் செட் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். எனக்கு அது நேற்று இருந்தோடனே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. பர்ச்சேஸ் பண்ணதே ரொம்ப, எனக்கு ட்ரெஸ் வாங்க போன மாதிரியே, எனக்கு தெரியல, இந்த டின்னர் செட் வாங்க போன மாதிரியே எனக்கு ஒரே ஹாப்பியாக இருந்தது. ஸோ நல்லா வெயிட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஐ திங்க் பீங்காங் மாதிரி நினைக்கிறேன் இது.
இந்த பவுல்ஸ்லாம் நல்லாயிருக்கும், யாராவது வந்தால் வீட்டுக்கு ஸ்நாக்ஸ் வச்சு கொடுக்குறதுக்கும் நல்லாயிருக்கும். எங்களுக்கு வீடியோஸ்க்கு, குக்கிங் வீடியோஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அர்ஜுன் வந்து இனிமேல் இதில் தான் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவான். ஏமா அர்ஜுன் ஸ்நாக்ஸே சாப்பிட மாட்டான், அதான் இதில் ஹைலைட். அப்புறம் நீ எப்படி சொன்ன ஆமான்னு, நீ தான் ஸ்நாக்ஸே சாப்பிட மாட்டியே. மிக்சர் மட்டும் சாப்பிடுவேன். இப்போ பாருங்க, 1, 2, 3, 4 பிளேட்ஸ் இருக்கு. ஸோ இது ஸோ லைட் வெயிட் டஃபண்ட் கிளாஸ் மைக்ரோவேவ் சேஃப் சிப் ரெசிஸ்டன்ட் ஒரு கிளாஸ் பை போரஸ். ஸோ இதுதான் நல்ல வெயிட்டாக இருக்குது, நல்லா பார்த்து ஹேண்டில் பண்ணணும். அடுத்து என்னன்னு பார்க்கலாம். அதே தான். ஸோ இன்னொரு செட் ஆஃப் பவுல்ஸ், இது ஒரு சைஸ் இருக்குது, இது ஒரு சைஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் கொடுத்துடலான்னு நினச்சிட்ருக்கேன். ஆ இதில் கிளியராக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஆஃபர் யாராவது அவைல் பண்ணணுன்னா அவைல் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிராயிங் வந்து அர்ஜுன் ஒரு 2 டேஸ் முன்னாடி பண்ணான். அதாவது ஒரு செர்ரி வந்து இருட்டு நேரத்தில் ஒரு ரிவருக்குள்ளே விழுற மாதிரியும் தண்ணி ஸ்ப்ளாஷ் ஆகிற மாதிரியும் போட்டிருக்கான். இது வந்து அக்ரிலிக் பெயிண்டிங்கில் தான் அவங்க பண்ணாங்க அந்த சேனலில் உள்ளவங்க. ஆனால் அக்ரிலிக் பெயிண்டிங் யூஸ் பண்ணுற அளவுக்கு அர்ஜுனுக்கு இன்னும் நான் அந்தளவுக்கு அவனும் ட்ரெயின் ஆகலை. ஸோ அவன் என்ன பண்ணான்னா வாட்டர் கலர் அப்புறம் ஒயிட் கரெக்ஷன் பென் இது ரெண்டையும் யூஸ் பண்ணி இதை பண்ணியிருந்தான். நான் எனக்கே பயங்கர ஷாக்காக இருந்தது, பரவாயில்ல ரொம்ப நல்லா பண்ணிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஐடியாவே நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு நினச்சேன். அப்புறம் ஃபேஸ புக்கில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறைய காம்படிஷன்ஸ், ஆன்லைன் காம்படிஷன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு இப்போ நிறையா வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு ஆன்லைன் காம்படிஷன் வந்தது. இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட், நாங்கள் சப்மிட் பண்ணோம். நேற்று வரைக்கும் அவனுக்கு ஸ்கூல் ஒர்க்லாம் கரெக்டாக இருந்ததுனால நம்ம பண்ணலை. இது வந்து சேவ் வாட்டர் ஆர் சோஷியல் டிஸ்டன்சிங்னு ரெண்டு டாபிக் கொடுத்துருந்தாங்க 3rd and 4th grade. ஸோ அதுக்கு வந்து அவன் சேவ் வாட்டருங்கிற டாப்பிக்கு இதை வரைஞ்சிருக்கான். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், நாங்கள் டிப்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம்னு இல்லை, நீங்கள் வந்து உங்களுக்கு ட்ராயிங்கில் ஏதாவது டிப்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அர்ஜுன் மட்டும் இல்லை, வைஷு விஷால் 3 குழந்தைங்களுமே ரொம்ப நல்லா வரைவாங்க. ஸோ எங்களுக்கு நீங்கள் எந்த ஐடியாஸ் டிப்ஸ் கொடுத்தாலும் எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட ஐடியாஸையும் எங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எங்கள் வீட்டு தீபாவளி ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. என்னென்ன பண்ணியிருக்கோம்னு காட்டுறேன். முறுக்கு பண்ணியிருக்கோம், அப்புறம் வந்து ரிப்பன் பக்கோடா. ரிப்பன் பக்கோடா வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து பாமாக்கா இந்த வீக் ரெசிபிஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, நாங்கள் அதில் பாமாக்கா செஞ்சதை அப்படியே அதே மெஷர்மெண்ட்ஸ் எடுத்தோம், சூப்பராக வந்திருக்கு. தேங்க்யூ பாமாக்கா, நல்லா வந்திருக்கு. அப்புறம் காராபூந்தி வந்து அரிச்சு குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அவர் கேட்டார், அதனால் செஞ்சிருக்கேன். அப்புறம் மூர்த்தி லட்டு, ரவா லட்டு, சீடை, காஜு கத்லி இப்படி தான் நாங்கள் பண்ணது. இது இல்லாமல் தீபாவளி அன்னைக்கு காலையில் நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணுவோம், அதை தீபாவளி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்களும் இதில் சில ரெசிபிஸ் வந்து எங்கள் சேனலில் இருக்குது. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு தீபாவளி அன்னைக்கு நம்ம எல்லோரும் மீட் பண்ணலாம். ஹாவ் அ சேஃப் தீபாவளி. இன்னும் கிராக்கர்ஸ் மட்டும்தான் பெண்டிங். பட் அர்ஜுன் வந்து என்கிட்ட ஒரு டவுட் கேட்டான், அம்மா வந்து நம்ம வந்து கிராக்கர்ஸ் வைக்கும்போது நிறைய பேர்ட்ஸ்லாம் பயந்து பறக்குமே, கீழே குட்டி குட்டி இன்செக்ட்ஸ்லாம் இருக்குமே, அதெல்லாம் அந்த சத்தத்தில் ஃபயர் பட்டாலும் ஹர்ட் ஆகுமே, பயப்படுமே அப்படின்னு சொல்லி கேட்டான். அவன் கேட்டது எனக்கு ரொம்ப நியாயமாக பட்டுது. ஆனால் இதை மட்டுமே, இந்த இன்கம்மை மட்டுமே நம்பி வருஷம் முழுக்க வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம கிராக்கர்ஸ் வாங்காமல் இருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக மட்டும் வாங்கிக்கலாம், இல்லை விஷமான சமைச்சக்கம் அந்த மாதிரி வாங்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப நாய்ஸ் க்ரியேட் பண்ணாது, பேர்ட்ஸ் பயப்படாது அப்படின்னு நான் அவனுக்கு சொல்லியிருக்கேன். அவன் சின்னப்பில் தானே அவனுக்கு புரிகிற அளவுக்கு தான் நான் சொல்ல முடியும். ஸோ அந்தளவுக்கு சொல்லியிருக்கேன். சாட்டர்டே தீபாவளி, லெட் செலிப்ரேட் தீபாவளி, ஹாவ் அ சேஃப் தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. Thank you.
தாத்தா, நீங்கள் இது வரைக்கும் எதுவுமே பிடிக்கல, நல்லா இல்லைன்னு சொன்னதே இல்லை. அம்மாவும் அப்படியே சொல்லியிருக்காங்க. நானும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். நான் அம்மா கிட்ட இந்த மாதிரி நல்லா இல்லை, இந்த சமையல் நல்லா இல்லைன்னு சொன்னதே இல்லை. நீங்கள் ரொம்ப குவாய்ட்டாக இருக்கீங்க, ஆனாலும் எங்கள் எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிக்கும். இந்த தடவை வந்து நாங்கள் புதுக்கோட்டையில் வந்து உங்கள் பர்த்டே ஃபன்னாக ஜாலியாக நல்லா செலிப்ரேட் பண்ணலான்னு இருந்தோம், ஆனால் வர முடியல. ஆனால் நாங்கள் கொரியரில் உங்களுக்கு பிடிச்ச க்ரீட்டிங் கார்டும் உங்களுக்கு ட்ரெஸ்ஸும் அனுப்பிச்சி விட்றோம். நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த க்ரீட்டிங் கார்டு வந்து நான் உங்களுக்காக தான் செஞ்சேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தாத்தா. வி மிஸ் யூ தாத்தா, வி லவ் யூ தாத்தா. ஹாப்பி பர்த்டே தாத்தா, என்ஜாய் யுவர் பர்த்டே. ஐ விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அங்கிள். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் டாடி. எப்பவும் போல இதே மாதிரி அமைதியாக இருங்க. ஹாப்பி பர்த்டே டாடி. ஹாப்பி பர்த்டே தாத்தா. உங்களுக்காக Happy Diwali! Bye!